ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீனாரா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு வருஷம் எல்லா நாட்களுமே பூ இருக்கணும், உங்களுக்கு பூ வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் உங்கள் செடியில் அப்படின்னா, அதுக்கான ஒரு பெஸ்ட் செடியை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது பார்த்த பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலர் பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால் இந்த செடியோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த செடி பார்த்திங்கன்னா, இதுக்கு 7 days ரோஸ் அப்படின் தான் பேர். அதாவது என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இந்த செடி நம்ம வீட்டில் வச்சுருந்தா இதுக்கு சீசனே கிடையாது, எல்லா நாளுமே பூ இருந்துக்கிட்டே இருக்கும், வாரத்தில் 7 நாளும் உங்களுக்கு பூ கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு பேரே பார்த்திங்கன்னா 7 days ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு செடி இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வருஷம் எல்லா நாட்களிலுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூ உங்கள் வீட்டில் குறையாமல் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நாங்கள் காமிச்சிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன செடி தான், அதாவது இது வச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ வந்து கட் பண்ணி விட்டுருக்கோம், அதுலேருந்து புதுசாக துளிர் வந்து வந்திருக்கு. இதுலேயே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ மொக்கு அதில் வந்திருக்கு, அதே மாதிரி பூ நல்லா விரிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு சில பூவை வந்து நாங்கள் பறிச்சு வச்சு, இப்போ இது நான் காமிச்சிட்ருக்கிற இடம் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் வச்சுருக்க செடியை தான் இப்போ உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். இதுக்கு உரம்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நம்ம வீட்டில் காய்கறி கழிவுகள் வேஸ்ட், இந்த வெங்காயத்தோல், மற்ற தோல் இதெல்லாமே போட்டால் மட்டுமே போதும். ஆனால் இந்த மாதிரி நம்ம டேரெக்டாக போடும்போது கண்டிப்பாக மாதத்தில் ஒரு நாள் வேப்பம் பொண்ணாக்கும் நம்ம வேர் இதில் போட்டு விடணும், ஏன்னா வேர்க்கரையும் அரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதனால் செடியும் வந்து பட்டு போயிடும். இல்லைன்னா அந்த மொக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருகி போயிடும், இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்சவரும் வேரில் வந்து கரையான அந்த பூச்சியெல்லாம் அரிக்காமல் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டாலே செடி வந்து நல்லா செழிப்பாக வளரும். இந்த 7 days பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தரையில் வச்சுருந்தீங்கன்னா நல்ல பெரிய செடியாக படர்ந்து வளரும். அந்த மாதிரி வளரும் போது பார்த்தீங்கன்னா எனி டைம் பூ இருந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் காமிச்சிட்டு இந்த செடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா சந்தன கலரில் பூ வந்து நல்லா பூக்கும், ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கு இந்த பிங்க் கலரில் வந்து பூ பூ கொடுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே பிங்க் கலரில் தான் இருக்குது. நான் உங்களுக்கு அந்த சந்தன கலரில் பூக்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், அதையும் நான் காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா அந்த பூ நல்லா, அதுவும் மலர் காலம்னு பார்த்திங்கன்னா நல்ல பூ வந்து பெருசாகவே வரும். நம்ம எந்த அளவுக்கு வேருக்கு வந்து உரம் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பூவோட சைஸும் வந்து நல்லா பெருசாகவே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பூவும் நிறையாவே இருக்கும். சொன்ன மாதிரி எப்பயுமே செடியில் பூ இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு தரையில் மட்டுமா வளர்த்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இல்லை, நீங்கள் தொட்டியிலையுமே வளர்த்தலாம், அதுவும் நல்லா செழிப்பாக வளரும். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து என்னோடய வீட்டில் நான் வந்து தொட்டியில் தான் வச்சுருக்கேன். இப்போ அதுவும் பாருங்கள் நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கு, இதுலேயும் வந்து பூ நல்லா மொட்டு விட்டு வளர்ந்துருக்கு. ஆனால் நீங்கள் தொட்டியில் வைக்கும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த வெங்காயத்தோல் இந்த மாதிரி காய்கறியோட கழிவு வேஸ்டெல்லாம் போடும்போது டேரெக்டாக வந்து தொட்டி செடியில் போடாதீங்க, ஏன்னா அந்த மாதிரி போட்டால் சீக்கிரமாக வந்து இந்த வேர்க்கரையான இல்லை பூச்சிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வேரில் ஏதாவது பூச்சி அரிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மொக்கு வந்து சரியாக விரியாது, அந்த மொக்கு பார்த்திங்கன்னா அப்போயே கருகிற மாதிரி ஆயிரும். சரியான கலவையில் மண் வச்சு நம்ம அந்த செடியை வைக்கும்போது நம்ம தொட்டியிலுமே நல்லா சூப்பராக வளர்த்தலாம். அதே மாதிரி வெயில் காலமாக இருந்ததுன்னா நான் அதில் ஆல்ரெடி காமிச்சிருந்த மாதிரி தேங்காய் நாரை வந்து நம்ம மேலே பரப்பி விட்டுட்டு அது மேலே தண்ணியை ஊற்றினோன்னா எப்பயுமே ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும், அப்போ செடியும் நல்லா வந்து செழிப்பாக வளரும், உங்களுக்கு பூவும் வந்து அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடியோட சிறப்பு. இப்போ இதோட ரேட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே ரொம்ப கம்மியான ரேட் இந்த செடியோட விலை தான். நான் வாங்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து 30 ரூபாய்க்கு தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். இப்போ கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலாகுது அம்மா வீட்டில் இதை வச்சுருக்கிறது. நான் வச்சுருக்க செடியுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலாகுது, ஆனால் நல்ல பூ உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். விலை ரொம்ப கம்மி, ஆனால் இதோட பலன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகம். இந்த செடி எங்கே கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா நர்சரி கடையிலையுமே உங்களுக்கு இருக்குது, அல்லது நான் காமிச்சு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நர்சரி ஷாப் சேலத்தில் மோகன் நகரில் இருக்கக்கூடிய கடையை நான் காமிச்சிருப்பேன். உங்களுக்கு வேணால் நான் அதோட வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறத செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து உங்களுக்கு இந்த செடி சுலபமாக கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி 30 ரூபாய் செடியோட சைஸை தகுந்த மாதிரி விலை வந்து மாறும். ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா 40 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்கும், மேக்ஸிமம் 40 ரூபா தான் இதோட ஃபைனல் ரேட்டு. ஆனால் இது ஒன்ஸ் ஒரு செடி நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் டைமில் உங்களுக்கு வீட்டில் வந்து பூ இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் வந்து ரோஸ் செடி வளர்த்தணும் அப்படின்னு ஆசையாக இருந்தால் கண்டிப்பாக இந்த 7 days ரோஸை வந்து நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் வளர்த்தலாம். ஏன்னா ரொம்ப சுலபமாக வளரக்கூடிய ஒரு செடி, மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மி, அதே சமயம் பார்த்திங்கன்னா பூ உங்களுக்கு அதிகமாக பூத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த செடியை நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த 7 days ரோஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிங்க் கலரில் ஒன்று இருக்கும், அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி சாண்டில் கலர் நான் வந்து பார்த்துருக்கேன். இதுலேயே வந்து பூ வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பூக்கிற மாதிரியான ஒரு செடி அது இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இதழ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், 4 to 5 இதழ் மட்டும்தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா பெரிய பெரிய பூவாக பூக்கக்கூடிய டைப்பில் இருக்குது. இதுலேயே வந்து ஒரு 2-3 வெரைட்டி நான் வந்து பார்த்துருக்கேன்.
பட் இந்த 7 டேஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா கலர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். பட் ஆனால் நான் இதுவரைக்கும் பார்த்ததில்ல ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் வீடியோ பார்த்துட்டு யாராவது வீட்லையாவது வந்து வேறு வேறு கலர்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.